அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் கிரைம் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் புதிய தலைமைச் செயலாளரும் புதிய டிஜிபியும் பதவியேற்க இருக்கிறாங்க சார். அவர்களுடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். புதிய தலைமைச் செயலாளராக சிவதாஷ் மீனா அவர்கள் 1989 பேட்ச் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1990 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சங்கர் ஜிவால் அவர்கள் டிஜிபியாக பதவியேற்க போகிறாரு. அதே மாதிரி இவர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் வந்து சென்னை மாநகரை புதிய கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இப்போ சமீபத்தில் தான் டிஜிபியாக ப்ரொமோஷன் கிடச்சிது. அவர் ஆவடி மாநகர கமிஷனராக ஜனவரி 2022 அவர் புதுசாக ட்ரைஃபர்கேட் பண்ணாங்க. சென்னை சிட்டி இருந்ததில் அதை மூணாக பிரித்து சென்னை சிட்டி கமிஷனரேட்டும் ஆவடி கமிஷனரேட் தனியாக அப்புறம் தாம்பரம் கமிஷனரேட் தனியாக ஆரம்பித்தாங்க. அதில் ஆவடியில் வந்து சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களும் அதில் வந்து தாம்பரத்துக்கு ரவி அவர்களும் அப்பாயின்ட் பண்ணாங்க. ரவி அவர்கள் இப்போ ரிட்டையர் ஆன பிறகு இந்த போஸ்ட்டில் இப்போ அமல்ராஜ் சார் இருக்காங்க. இப்போ இங்கே சந்தீப் ராய் ரத்தோர் சார் வந்து ஏடிஜிபியாக இருந்தாங்க, அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் போலீஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் டிஜிபி ஆன பிறகு இப்போ சமீபத்தில் 2 வாரம் முன்னாடி தான் அவரை தமிழ்நாடு போலீஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய ஊனமாஜேரியில் அவரை அப்பாயின்ட் பண்ணாங்க. அங்கே ஏற்கனவே ஏடிஜிபியாக இருந்த ஈஸ்வர்முத்து சேர் போன மாதம் தான் ரிட்டையர் ஆனார். 31ஆம் தேதி தான் ரிட்டையர் ஆனார். அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து அங்கே டிஎன்பிஏல போலீஸ் அகாடமியில் அவர் ஹெட்டாக இருந்தார். இப்போது அதே அவரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை மாநகர கமிஷனராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது 12:30 அவர் பதவியேற்கிறாரு. டிஜிபி அவர்கள் 1:30 பதவியேற்கிறாரு. அப்புறம் ஈவினிங் 4:30 பாசிங் அவுட் பரேடு ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் சைலேந்திர பாபு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அவர் 1987 பேட்ச் அவர். அவர் சைலேந்திர பாபு அவர்கள் 36 வருஷம் சர்வீஸ் அவர். அவர் ரிட்டையர் ஆகிறார் இன்றைக்கி. ஸோ அதனால் 2 வருஷம் ஃபிக்ஸட் டென்யூர் படி இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அவரும் 2 வருஷம் சர்வ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இன்னை June 30 அவர் ரிட்டையர் ஆகிறதுனால அடுத்த புதிய அதிகாரிகள் வந்து இப்போ பதவியேற்கிறாங்க. இதே மாதிரி சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து இறையன்பு அவர்கள் வந்து இப்போ தான் அவர் சீஃப் செக்ரட்டரி. அவரை சக்சீட் பண்ணி இப்போ அவரும் சீஃப் செக்ரட்டரியாக வந்திருக்கிறாரு. ஐபிஎஸ்ல தான் அந்த இது இருக்கும், அந்த ஹைரார்க்கின்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து டாப் ரேங்க் சீனியாரிட்டி படின்னு பார்ப்பாங்க. பட் இங்கே அப்படி இருக்காது. ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெரிய பாகுபாடோ பிரச்சனையோ இருந்ததில்ல. ஒவ்வொருத்தரும் ஆஃபீஸர்ஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஜூனியர் ஆஃபீஸராக சீனியர் ஆஃபீஸரானெலாம் பார்க்க மாட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு முறையான ஒரு பிரச்சனைகளோ ஒரு சின்ன ஒரு கசப்பான விஷயங்களோ இருந்ததில்லை. ஆனால் இங்கே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸர்ஸாக, இவங்க வந்து நார்த் இண்டியனா, இவர் சவுத் இண்டியனா, இவர் தமிழா தெலுங்குவா, இவர் என்ன ஜாதி என்ன இது, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து அப்படியே பிரித்து 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 கடைசியில் நேரடோன் ஆகும். ஆனால் இதுதான் வந்து வழக்கமான ஒரு நடைமுறை. என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபி வந்து ஒரு நார்த் இண்டியன் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா இங்கே வந்து சிட்டியில் ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சென்னையில் இப்போ கமிஷனராக இருக்கிறவங்க தமிழ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க நார்த் இண்டியன் ஆஃபீஸரை போஸ்ட் பண்ணுவாங்க டிஜிபியாக. ஸோ இந்த முறை தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பக்கமுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நார்த் இண்டியன் ஆஃபீஸர்ஸே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கலைஞர் அவர்களுக்கு பிறகு அவங்க கலைஞர் பீரியட்லேயும் சரி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லேயும் இதுதான் நடைமுறையாக வந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லத்திகா சரணுக்கு பிறகு லத்திகா சரண் அவர்கள் வந்து சென்னை மாநகர கமிஷனராக இருந்தார். அப்போ தான் ஜாங்கிட் சார் வந்து அடிஷ்னல் கமிஷனராக அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. 2006 காலகட்டத்தில் அவங்க எலெக்ஷனை கூட சந்தித்தாங்க, அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷனை கூட அப்போ தான் சந்தித்தாங்க கலைஞர் அவர்கள் தலைமையிலான அந்த திமுக அரசு. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா டிஜிபியாக ப்ரொமோட் ஆன பிறகு டிஜிபி லான் டாக்டராக ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக போட்டாங்க. அது எதிர்த்து அப்போது இருந்த நடராஜ் அவர்கள், ஏன்னா நடராஜ் தான் அவருக்கு சீனியாரிட்டி படி அவர் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் கொடுக்கல அப்படிங்கன்னா ஓவர்லுக் பண்ணி கீழே இப்போ ப்ரொமோட் ஆனவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனைலாம் பண்ணி கோர்ட்டுக்கெலாம் போனாங்க. பட் கோர்ட்டில் ஒன்றும் அது பெருசாக எடுபடலை. அந்த விஷயங்களுக்கு பிறகு பிரகாஷ் சிங் கேஸுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப பாப்புலரான ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஒரு வழக்கு. அதில் இந்த மாதிரி எங்களை டிஜிபி ரேங்கில் இருக்கவங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுங்கள, நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த ஃபுட்பால் மாதிரி அங்கங்கே பந்தாடுறது சரி கிடையாது, நாங்கள் எவ்வளோ வருஷம் சர்வீஸில் வந்துட்டோம், எங்களுக்கு பெரிய ஒரு ஹானர் இருக்குது, டிக்னிட்டி இருக்குது, இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி அடிக்கடி மாற்றக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கோர்ட்டும் என்ன சொல்லிடுச்சுன்னா, யூபிஎஸ்சிக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து
நீங்கள் தானே அவங்கள செலக்ட் பண்ணுறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை, நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவங்களை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யார் யார் அடுத்து பாசிபிள் கேண்டிடேட்ஸ் யாருன்னு அனுப்புவாங்க, அவங்களில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்து அவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு, வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க, அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமே இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு என்ன சிக்கல் வருதுன்னா, நிறைய இப்படி ஒருத்தர் வந்து 2 வருஷம் கண்டினியூஸாக இருக்கிறதுனால நிறைய அதிகாரிகள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் அந்த டிஜிபியாக ப்ரொமோட் ஆவாங்க. ஆனால் டிஜிபி லாண்ட் ஆர்டராக வர முடியாது, அவளுக்கு ப்ரொமோட் ஆனாலும் அந்த போஸ்ட்டுக்கு வர முடியாத ஒரு ஏக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், இது எப்படி நியாயமாக இருக்கும், ஏன்னா அது அந்த போஸ்ட் ஒரு ஒரு பெரிய டிக்னிட்டி போஸ்ட்டு, அதில் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு பெருமை இல்லை, அதனால் நீங்கள் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் அது கோர்ட்டு ஒரு ஆர்டர் இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் வந்து அந்த டிஜிபி ஆனாலும் அந்த அந்த ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக ஆகாமலே கூட ரிட்டையர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒரு பெரிய சர்ச்சையும் கூட இருக்குது. இப்போ ஷஃபுல் ஆன அதிகாரிகளையே அதிக சர்ச்சைக்குள்ளானவராக பேசப்படுறவர் வந்து டேவிட்சன் தேவாசிரதம் சார். அந்த பாஸ்போர்ட்டு விவகாரம் குறித்தும் இப்போது மறுபடியும் வெளிவர ஆரம்பிக்குது சார், அவரை சுற்றி இந்த சர்ச்சைகள் இருந்து இருப்பதற்கு என்ன சார்? கரெக்டு தான், நானே ஒரு சில காரணங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது கூடுதல் தகவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உளவுத்துறையில் வந்து சரியாக வேலை செய்யலை, கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேருந்து அமலாக்கத்துறை ரைடு வரைக்கும் சரியாக வேலை செய்யலைன்றதுனால தான் இந்த மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இல்லை, கள்ளக்குறிச்சியில் நீங்கள் சொல்லலாம், அமலாக்கத்துறை ரைடுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டை கூட நீங்கள் ஏன்னா ஸ்டேட்டு சப்ஜெக்ட், இடி ரைடு பண்ணுறது, இடி வராங்க, இடி வந்து ஒருத்தரை விசாரிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்றதுக்கும் உளவுத்துறையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இதோட ரோலே கிடையாது. இன்னொன்று, இடிக்கும் சரி நீங்கள் எல்லா ஏஜென்சிக்கும் ஒரு சீக்ரெசி இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிங்கன்னா அது ஆப்ரேஷனே இல்லை, அது சீக்ரெட் மிஷனே கிடையாது. அதனால் வந்து அது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு சிலது. அவருக்கே வந்து 2016 ஒரு பைபாஸ் சர்ஜரி ஆகிருக்கு, ஸ்டென் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஸ்டென் வச்சதில் அவருக்கு நிறைய அட்வைஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இருக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இவருக்கு அந்த மார்ச் 7 பிறகு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவருக்கு வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவர் வேணான்னு சொல்லாமல் அதிலே இருந்தார். நிறைய பிரச்சனைகள், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இஷ்யூஸ் தொடர்ந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகளாக எடுக்கடுக்க சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அந்த டைம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டுக்காக அவர் மாற்றப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ அந்த டைம்லேயே மாற்றிருக்கணும். ஸோ நீங்கள் அந்த அந்த அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 2000 போன வருஷம் ஜூலையில் தான் நடந்தது அந்த இன்சிடெண்ட், 13ஆம் தேதியோ 11ஆம் தேதி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது அப்புறம் வந்து அது பெரிய ப்ரொட்டஸ்ட் ஆகி 17ஆம் தேதி தான் அந்த அந்த தீ வைத்து எரிக்கப்பட்டது அந்த சக்தி ஸ்கூல் எல்லாமே. ஸோ இந்த சம்பவத்துக்கு நடவடிக்கையாக அந்த டைம்லேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்வகுமார்னு ஒரு எஸ்பி இருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்த இன்னொரு உமன் ஆஃபீஸர் இருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இதெல்லாம் நிறைய நடந்தது, நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கும் இதுக்கும் நேரடியாக நம்ம தொடர்புபடுத்த முடியாது. இன்னொரு விஷயம், பாஸ்போர்ட் கேஸை பற்றி நானே ஒரு சில கணலில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஒரு இடத்துல கையெழுத்து போடுற அதிகாரி மட்டுமே அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அவங்க கையெழுத்து போடுறவங்க நீங்கள் ஏன் செக் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நானே ஒரு காணொலியில் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இப்போது ஒரு தாசில்தார் தான் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுப்பார். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, இப்போ நீங்கள் வந்து குறைவான சம்பளம் வாங்குறீங்கன்றது தான் இன்கம் சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறீங்க. அதை எதுக்கு கொடுக்குறீங்கன்னா, கொடுத்தது மூலமாக அரசு ஏதோ ஒரு இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கன்செஷனோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது. அப்போ இது எவ்வளவு க்ரூஷியல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 10,000 மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு சிலர் அப்படி தான் அந்த பிரைப்புன்ற ஒரு விஷயம் உள்ள நுழையும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் அப்படியே வாங்கிட்டு போகிறீங்க, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பிப்பாங்க விசாரணை பண்ண போகிறபோது. ஸோ இந்த விசாரணை பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா, தலையாரி. ஃபஸ்ட்டு நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா தலையாரி, இல்லைனா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இல்லைனா அதுக்கு மேலே RI ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு டெப்டி தாசில்தார், இவங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் தாசில்தார் கையெழுத்து போடுவார். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. அப்போ நீங்கள் அவர் ஒரு வேளை பொய்யாக நீங்கள் கொடுத்துட்டீங்க, அப்போ அவர் கையெழுத்து போட்டார்னா இதுக்கு யார் பொறுப்புனா அவரை தான் பொறுப்பாக ஆக்குவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க யாரோ ஒருத்தர்
இதை கொல் யாரோடையும் கொல்லூடாகி இதை பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண விடுது. இப்போ குறிப்பாக மதுரையில் இவர் கமிஷனராக இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு புகாராகி அது ஒரு பிரச்சனையாகி அது அண்ணாமலை அவர்கள் பெரிய விஷயமாக எடுத்து பேசினாங்க. சவுக்கு சங்கர் அவர்களும் பேசியிருக்காங்க இதை பற்றி. இப்போ சமீபத்தில் கூட அவரே பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லாமே அவர் சொல்லியிருந்தாலும் கூட இதில் நேரடியாக அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலியில் கமிஷனராக கருணாசாகர் சார் வேலை பார்த்தார். இப்போ டிஜிபியாகி ரிட்டையர் ஆகிட்டார். கட்சியில் பீகாரில் ஒரு கட்சியில் இருக்கார். கட்சியில் ஜாயின் பண்ணி ஏதோ எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ண போகிறார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவர் பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது, 5 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு கன் லைசன்ஸ் கொடுத்தாரு அப்போ கமிஷனராக இருக்கும்போதுன்னு. அப்போ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது நமக்கு. ஆனால் கன் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது உண்மையானா உண்மை. அது காசு வாங்கினாங்களா, எவ்வளோ பேருக்கு அது காசு கொடுத்தாங்க, எவ்வளோ பேர் வந்து அந்த காசு அது வாங்கிட்டு அதை பயனடைஞ்சாங்கன்றது நமக்கு எக்ஸாக்டாக ப்ரூவ் ஆகலை. ஆனால் இதெல்லாம் வெளியில் வராதுக்கு காரணம், அது வெளியில் ரொம்ப பெருசாக வரலை, ஃப்ளாரப்பாவில். இந்த பர்டிகுலர் கேஸு வெளியில் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவர் திமுகவோட தொடர்ந்து செயல் அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காரணம் ஒரு முக்கியமான ஒரு ரீசன், இல்லைன்னா இது வெளியிலே வந்திருக்காது. இன்னொன்று வந்து, இப்போது அவர் வந்து நேரடியாக ஒரு சிலர்கிட்ட போய், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் கமிஷனராக கையெழுத்து போடுறாரு. எதை நம்பி கையெழுத்து போடுறாரு? கீழே இருக்கிற அதிகாரிகள் இதை வெரிஃபை பண்ணிட்டாங்க கரெக்டாக இருக்கும் நம்பி கையெழுத்து போடுறாரு. இவர் போய் ஃபீல்டில் போய் இது சரியா தப்பா அப்படின்றத யாரும் இவர் போய் செக்கும் பண்ணலை. அது பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாக போயிடும். அப்படி இருக்கும்போது இவருக்கு உண்டான அதிகாரத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அந்த அவரோட கையெழுத்தினால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனால் கீழே இருக்க அதிகாரிகள் இதை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் தான் இதில் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஈவன் இங்கே ஒரு ராஜேஷ்னு ஒருத்தர் வந்து ஒரு தொழிலதிபர் வந்து கடத்தப்பட்டார். அவரும் தொழிலதிபர்னால் என்ன, அவரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஐடி கம்பெனி பண்ணுறதுக்கு ஒரு 5 கோடி ரூபா ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு. பணத்தை வாங்கிட்டு இவர் வேறு ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிட்டார். அதில் லாஸ் காட்டுறாரு. இவருக்கு பணம் ரிட்டர்ன் கொடுக்கல. கோபத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆந்திரா பிஸ்னஸ் மேன் ஒரு ரவுடியை வச்சு அவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மூலமாக போய் அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல ரிசார்ட் ஒன்றில் போய் ரெடில்ஸில் அடைச்சி வச்சு அவர் மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லி, அவங்க மனைவியாக போடுறவங்க மேலே பிராதல் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டி வச்சு எழுதி வாங்கி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சாங்க. இப்போ அவங்க மேலெலாம் வழக்குகள் நடக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதில் தொடர்புடைய ஒரு அதிகாரி அவர் வந்து ப்ரொமோஷனே கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் இவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக மட்டும். அதாவது இந்த கேஸில் கையெழுத்து போட்டிருக்காரு, அந்த கேஸில் கையெழுத்துன்னு போடல. அவர் ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு சொன்னார், அதனால் இவ்வளோலாம் நடந்ததுன்ற ஒரு காரணத்தினால அவர் ப்ரொமோஷனே ஏடிஜிபி ப்ரொமோஷன் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஈஸியாக தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதில் எது தப்பு எது சரி, ஏன் ஒரு வழக்கில் இப்படி நடக்குது ஒரு வழக்கில் நடக்கலை அப்படின்ற ஒரு பாகுபாடோ வித்தியாசங்களோ வந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு வெயிட்டேஜாக நம்ம பார்க்கணுமே தவிர, இவருக்காக பண்ணப்பட்டது இது இது இப்படினா இப்படி இருக்கிறதுனால இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அப்படி நம்ம எக்ஸாக்டாக பார்க்கும்போது இந்த மதுரையில் இவர் கமிஷனராக இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு சொன்னேன். அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் தான் இது நடக்குது. இந்த 20-22 பாஸ்போர்ட் கேஸும் வந்து முழுக்க நடந்தது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில். ஏன் அங்கே நடக்குது அப்படின்னா, அங்கேயே வந்து உள்ள ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் அஃபிஷியலும் அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபரும் அதே மாதிரி போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரும் இவங்க எல்லாம் கொல்லூடாகி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மொத்தமும். ஸோ இது வெளிப்படையாக தெரிஞ்சதுனால இந்த நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஆரம்ப புள்ளி அவங்க வந்து இது பின்னணியில் யாரெல்லாம் செயல்பட்டாங்கன்றதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணதுனால இந்த வழக்கில் இவர் மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்கப்படலை. இன்னொன்று இப்போ நீங்களே ஒன்று கேட்கலாம், அப்போ இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏடிஜிபியாக இன்டெலிஜென்ஸில் இருக்கிறதுனால இவர் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னா, அது வந்து பிரதானமான காரணமாக இருக்குமான்னு தெரியாது. அதுவும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 காரணங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 10 காரணத்தில் இதுவும் ஒரு காரணம். அந்த காரணத்தினால கூட இவர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர் மேலே ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் ஒரு இந்த ராஜேஷ் கடத்தப்பட்ட கேஸில் ஒருத்தர் மேலே வந்து அவர் துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு ப்ரொமோஷனே நிறுத்தி வச்சுருக்காங்களே, அப்போ இவருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இவர் கையெழுத்தே போட்டிருக்காரு, அவர் கையெழுத்தெல்லாம் ஒன்றும் போடல. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு விஷயம். இப்போ நம்ம வந்து அந்த இதை பார்க்கும்போது அதில் இவருக்கு ஒரு பயஸ்டாக ஏதோ முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, நீங்கள் இப்போ அப்படி கேட்டிங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுதான் அது மட்டும்தான் காரணமானா அப்படி கிடையாது.
ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யார் இவங்களோட கொல்லூட ஆனாங்கன்றதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அப்படி வந்ததுனால இவரோட நேரடியாக இவருக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறதையும் அது மூலமாக ப்ரூவ் ஆனதுனாலையும் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கல. இரண்டு நாளைக்கு ஒரு முறை செந்தில் பாலாஜியோடைய வழக்கு வந்து திடீர் திருப்பம் அப்படி வந்துகிட்டே இருக்கு சார். நேற்று என்ன நடந்ததுன்னா, செந்தில் பாலாஜியோடைய அமைச்சர் பதவியை நீக்குகிறோம் அப்படின்ட்டு ஆளுநர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இரவு 12 மணிக்கு அதை வந்து இன்னொரு லெட்டர் போட்டு அதை திரும்ப வாங்கிடுறாரு. திரும்பி வாங்கலை. அதை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஆர் என் ரவி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, இவர் அமைச்சராக நீடிக்கக்கூடாது, இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறதுக்கு இவர் தகுதி இல்லை, அதனால் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கொடுக்குறாங்க. இது சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. ஏன்னா கவர்னருக்கு அவர் வந்து ஒரு போத் எழுதி கொடு அந்த இது பண்ணுறதுக்கு, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு பவர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது சட்டத்தில், அது கான்ஸ்டியூஷன் படி இருக்குது. ஆனால் ஒருத்தரை நீக்கிறதுக்கான அதிகாரம் என்ன காரணம், என்ன கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லணும் முக்கியமாக. அப்படி வரும்போது அவங்களுக்கு நேரடியாக, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை இங்கேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா சிஎம் கேபினெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அப்போ அதை அவர் அக்செப்ட் பண்ணுவார். அப்படி தான் நடக்குமே தவிர இதில் நேரடியாக எப்படி தொடர்புபடுத்துறதுன்றத ஒரு காரணமும், இதில் சட்ட சிக்கல்கள் வரும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்ததுனால இமீடியட்டாக அவரே என்ன பண்ணுறாருனா, ரிவர்ட் பண்ணுறதுன்னா நான் டிஸ்மிஸ் பண்ணதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லலை, டிஸ்மிஸ் பண்ணதை அதை அட்டர்னி ஜென்ரலோட ஒப்பீனியனுக்காக நான் அனுப்பியிருக்கேன், அது வரைக்கும் இதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எதனால் அப்படி தற்காலிகமாக அப்படின்னா, ஒருவேளை வந்து இந்த சம்பவத்தில் இதில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து அவங்க ஒருவேளை வந்து இந்த அட்டர்னி ஜென்ரலோட ஒப்பீனியனோ ரிப்போர்ட்டோ வந்து இப்படி பண்ணது சரியில்லை, நீங்கள் அப்படிலாம் பண்ண உங்களுக்கு பவர்ஸ் இல்லை, கான்ஸ்டியூஷன் படி இது அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படியும் அவங்க வந்து அது அப்போ ஒரு கவர்னருக்கு அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். அதனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம இதை வந்து அட்டர்னி ஜெனரல் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு நம்ம பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு அறிக்கை தான் நேற்று நைட்டு வந்தது. நீதிமன்றத்தில் என்ன தான் சார் நடக்குது, வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டே இருக்குது, சரியாக வந்து வாதிட மாட்டுறாங்க, டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வெளியே பேசுகிறாங்க. அவங்க என்ஆர் இளங்கோ அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு அவங்களுக்கு வாதாடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இடி போலீஸே இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இடி தரப்பில் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ரிப்ளை இப்போது ரெடி பண்ணிட்டாங்க. அதையும் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. நீதிபதி நிஷா பானு அவர்களும் பரதம் சக்கரவர்த்தி அவங்க முன்னாடியும் இது எல்லாத்தையும் வாதிட்டுருக்காங்க. ஆன்லைனில் அவர் துஷார் மேத்தா அவர்கள் சொலிசிட்டர் ஜென்ரல் நேரில் அப்பியர் ஆகி வாதாடியிருக்காரு. அவர் நிறைய பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காரு, என்ன காரணத்தினால நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், நாங்கள் உண்மையாகவே எங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்ற விஷயங்களெல்லாம் நிலைப்பாடுகளெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போது துஷார் மேத் அவங்க வாதம்க்கு பிறகு ஈவன் அதுலேயே அந்த டைம்லேயே 20 நிமிஷம் இவர் டைம் என்ஆர்எல்ங்க டைம் கேட்டு அவரும் சில வாதங்களை முன் வச்சார். இதெல்லாம் பார்த்துட்டு நிஷாபான் அவர்களும் அவங்க பரதம் சக்கரவர்த்தியும் இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஆர்டரை எப்போது நாங்கள் ரிசர்வ்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க, எப்போது கொடுப்போன்றத அவங்களுக்கும் சில தெளிவு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சிலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோ மற்ற விஷயங்களோ கேட்பாங்க. கேட்டுட்டு தான் இதோட தன்மை என்ன, இவங்களோட வாதங்கள் அடிப்படையிலையும் இவங்க சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், இவங்க ரெஃபர் பண்ண கேசஸ்ஸு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் பொருந்தும் அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் நீதிபதிகள் டைம் ஆகிருக்கு, டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு வழக்கு வந்தது, இதை ஈடி தான் அப்பீலுக்கு போனாங்க. அந்த வழக்கு ஜூலை 4 ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே. அந்த ஒத்தி வைக்கப்பட்ட வழக்கு இனிமேல் வரப்போகுது. இப்போ நீங்கள் இன்றைக்கி 30 இல்லையா, ஒரு 3-4 நாளில் வரப்போகுது. 4வது நாள் ஜூலை 4 அந்த வழக்கு வரப்போகுது. அதில் அவங்க என்ன பேச போகிறாங்கன்றத நான் பார்க்கணும். பட் இதில் ஈடி தரப்பு தெளிவாக என்ன பண்ணுதுன்னா, செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் போட்ட வழக்கு அதை வந்து HCP போட்டிருக்காங்க, ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க. அதை முழுக்க டிஸ்மிஸ் பண்ணுன்றது ப்ரையாரிட்டியாக இருக்குது அவங்களுக்கு. அதை டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட மூவ் அடுத்த கட்டத்துக்கு போகும். அசோக்குமார் இப்போ தலைமறைவாக இருக்கிறவர் கைது பண்ணுறது எப்படி பண்ணுறது, எங்கே இருக்காருன்றது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவரை செந்தில் பாலாஜி அவர்களையே இப்போ ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு இப்போ நார்மலாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. புல்லட்டின் பெருசாக ஒன்றும் வரல, பட் நார்மலாக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவருக்கோட நிலை நல்லா இருக்குன்னா கஸ்டடி எடுத்து திரும்பி விசாரிக்கிறதுக்கு திரும்பி மனு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு மூவ் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பெருசாக தொய்வு இருக்கிற மாதிரி தெரியல. இன்று எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி.